Welcome and welcome to delitelife channel. In the video vandu oru travel video. Recent ah naanga Kallanai poirndom adha pathi dhaan namma indha video la paaka porom. Vaanga video kulla pogalam. Indha Kallanai Dam anadhu 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றப்பட்டதா சொல்கிறாங்க. கல்லணையை கட்டிய வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கிபி முதலாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது என்று சொல்கிறாங்க. அதே மாதிரி கல்லணை அமைந்துள்ள இடம் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா தஞ்சாவூர் மாவட்டம் போதலூர் வட்டத்தில் தோகூர் கிராமம் திருச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய அகண்ட காவிரி ஆறு முகப்பில் இருந்து வலதுபுறம் கொள்ளிடமும் தென்புறம் காவிரி என்றும் இருக்கிறது. கல்லணையினோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிராண்ட் அணைக்கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கல்லணையோட தொழில்நுட்பம் எதை வச்சு கட்டினாங்க அப்படின்லாம் பார்க்கும்போது வந்து பாறைகள் மற்றும் களிமண் சுண்ணாம்பு கலவையை சேர்த்து கட்டியிருக்கிறதா வந்து ஆய்வாளர்கள் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து இந்த அணையோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா 600,000 ஏக்கர் நீர்ப்பாசனம் வசதி இன்றுமும் தந்து கொண்டிருக்கிறது தான் அதனுடைய சிறப்பு. கல்லும் களிமண்ணும் மட்டுமே சேர்த்து கட்டப்பட்ட இந்த கல்லணை கல்லணையை கட்டி முடிக்க 30 ஆண்டுகளுக்கு மேல் எடுத்ததாக வந்து வரலாறு இருக்குது. அதே மாதிரி 12 அடி ஆழத்திற்கு கீழே பாறைகள் ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கி அணையில் கட்டப்பட்ட அந்த பாறையில் இணைப்புக்கு களிமண் மற்றும் சுண்ணாம்பு சேர்த்து அந்த பாறைகளை ஒட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். 1839 கல்லணை மீது ஒரு பாலம் ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த பாலத்தின் மேல் நாம் நின்று பார்த்தால் மொத்த அணையின் சுற்றும் இயற்கை மலரும் ஆச்சரியமும் நம் கண்ணில் தெரியும். தினந்தோறும் ஏராளமான பொதுமக்கள் பல நாடுகளிலிருந்து வந்து இந்த கல்லணையை வியப்புடன் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கிறார்கள். கிபி 19ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கனாக்கா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே இருக்கும்போது இந்த அணையை புதுப்பிச்சிருக்காங்க. அணையில் மேற்கு பகுதியில் வந்து புதுப்பிக்கப்பட்ட அந்த கல்லணையானது ஆர்த்தர் காட்டன் இவருடைய டீம் தான் அந்த கல்லணையை வந்து இடிக்காமல் அப்படியே புதுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இதனுடைய உண்மை நிலை தெரிஞ்சு இதை இடிக்கவே கூடாது, இது ரொம்ப பர்ஃபெக்டாக கட்டியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம்தான் வந்து இதை புதுப்பிச்சிருக்காங்க. இந்த அணையை ஏன் கட்டினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா காவிரி நீர் வந்து அதிகமாக வரும் காலங்களில் பெரும் உடைப்புகள் ஏற்பட்டு பல ஏக்கர் விவசாய நிலங்கள் வீணாகி அதுவும் இல்லாமல் அந்த தண்ணியெல்லாம் வீணாக போய் கடலில் வந்து கலக்கிறதுனால இந்த அணையை கட்டணும்னு வந்து கரிகால சோழன் வந்து முடிவெடுத்து இந்த அணையை கட்ட ஆரம்பித்து 30 ஆண்டுகள் இந்த அணையை கட்டி முடிப்பதற்கு எடுத்து கொண்டிருக்கிறார்கள். புவியியல் அமைப்பை புரிந்து கொண்டு அணை கட்ட அவன் தேர்ந்தெடுத்த இடமும் வெள்ளப்பெருக்கை தடுத்து தாங்கி நிற்கும் அந்த அணை கட்டு அவன் மேற்கொண்ட தொழில்நுட்பமும் தமிழர்களின் கட்டட அறிவின் சான்றாக உலகத்தில் இன்று வரை கொண்டாடப்படுகிறது என்றால் அது மிகையல்ல. காலப்போக்கில் கரிகாலன் கட்டிய கல்லணை ஒரு பிரச்சனையை சந்தித்தது. அந்த பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா அதிக நீர் வர வர அந்த மணல் மேடுகள் வந்து அதிகமாகிட்டே இருந்துச்சு. அதாவது வந்து தண்ணியிலேருந்து அடிச்சிட்டு வர அந்த மணல் வந்து குவிஞ்சி 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 காவிரி படுகை மேடாகவே மாறிப்போச்சு. கொள்ளிடம் பள்ளப்படுகையாக மாறிவிட வரும் நீர் முழுவதும் கொள்ளிடத்தில் பாய காவிரி பாசன பகுதி வறண்டு போய்விட்டது. பழைய டெல்டா காய்ந்தது. இந்த பிரச்சனையிலிருந்து டெல்டாவை காப்பாற்ற யோசித்த பிரிட்டிஷ் அரசு இந்த பணிக்காகவே காத்திருந்த ஆர்த்தர் காட்டனிடம் இந்த வேலையை கொடுத்தது. அப்பொழுதுதான் அவர் இந்த அணையை இடிக்காமல் அப்படியே வந்து புதுசாக புதுப்பிச்சு இந்த ஒரு அணையை வந்து மீட்டெடுத்தார் என்ற வரலாறு சொல்கிறது. கல்லணையின் கிழக்கு பகுதியில் அடிமதுகளை அமைத்து காவிரியின் நீர் கொள்ளிடம் சேராமல் காவிரிக்கே திருப்பி விட்டார் காட்டன். இதற்கு மதகு அமைக்கும் வேலையை காட்டன் செய்தபோதுதான் அந்த அதிசயத்தை கண்டுபிடித்தார். 19ஆம் நூற்றாண்டு வரை ஆண்டு முழுவதும் நீர் ஓடுகிற மணற்பாங்கான படுகையின் மேல் அணை கட்டும் தொழில்நுட்பம் புரியாத புதிராகவே இருந்தது. இதை கட்டிய நம்மவர்கள் இந்த தொழில்நுட்பத்தை நாம் அறிந்தவரை எதிலும் பதிந்து வைக்கவே இல்லை. கரிகாலன் தொழில்நுட்ப பதிர்வு அவிழ்த்து தமிழர்களின் பெருமையை உலகுக்கு சொன்னவர் ஆர்த்தர் காட்டன் அவர்களே.
கல்லணையை அடுத்து காவிரியும் வெண்ணாறும் பிரிந்து அதன் பின் பல ஆறுகள் கால்வாயில் மனித விரல்கள் போல் டெல்டாவை தழுவுகின்றன. மீண்டும் பிரச்சனை ஆரம்பித்தது. கல்லணையில் அதிக நீர் தேங்குவதால் முக்கொம்பில் காவிரி நீர் தாழ்வான கொள்ளிடத்தில் பாய்ந்து கொள்ளிடப்படுகை ஆழமானதாக மாற்றியது. இப்போது ஆர்த்தர் காட்டன் யோசனையின்படி முக்கொம்பில் ஒரு அணையை கட்ட வேண்டும் என்று சொல்லி 1836 அந்த முக்கொம்பு அணை கட்டப்பட்டது. இதை நீர் ஒழுக்கி அணையாக காட்டன் வடிவமைத்தார். காவிரிக்கு மேலே இருந்ததால் இது மேலணை என்று அழைக்கப்பட்டது அப்போது. இவ்வளவு செய்திகளை உள்ளடக்கிய இந்த கல்லணையை கட்டியவருக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து இன்று பல நூற்றாண்டுகளை கடந்தும் உறுதியோடு நிற்கும் கல்லணையை தமிழர்கள் கட்டுமான திறமையை பெருமை சேர்க்கும் விதமாக இந்த மணிமண்டபம் மிக பழமையான இந்த கல்லணையை கட்டிய கரிகால சோழனின் கௌரவிக்க கல்லணையிலிருந்து திருக்காட்டுப்பள்ளி செல்லும் சாலையில் காவிரி ஆற்றின் குறு இடதுகரை ஓரத்தில் இந்த மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. இந்த மணிமண்டபத்தில் யானை மீது கரிகால சோழன் அமர்ந்திருந்த நிலையில் வெங்கலச் சிலை அமைக்கப்பட்டு உள்ளது. கிபி 1800 600,000 ஏக்கர்களுக்கு இப்பகுதியில் அனைத்து பாசனத்திற்கும் நீர் சென்று இருக்கிறது. சாதாரணமான காலங்களில் காவிரி நீரை ஆழமாகவும் வேகமாகவும் போடும் கொள்ளிடத்தில் இருந்து தடுத்து வைப்பதுதான் கல்லணையின் முக்கிய செயல்பாடாக அமைந்தது. பெருவெள்ளம் வந்தால் அதை பாதுகாப்பாக காவிரியில் இருந்து கொள்ளிடத்தில் திருப்பிவிட்டு கடல் சேர்க்க வழி செய்வதும் இதுதான். அதன் இடையில் வேறு எந்த கட்டமைப்பும் உதவும் இல்லாமல் கல்லணையை இந்த செயல்பாட்டை சுமார் 2000 மேல் செய்து கொண்டிருக்கிறது, இன்னும் செய்து கொண்டே இருக்கிறது. இப்படி தமிழ்நாட்டின் நீர்ப்பாசனத்துக்கு பங்காற்றியது போல் ஆந்திராவின் கிருஷ்ணா கோதாவரி நதிகளிலும் இந்த காட்டன் அவர்கள்தான் அணைகளை கட்டும் பணிக்கு தலைமையேற்றார். ஆந்திராவின் பாசன வளர்ச்சிக்கு ஆத்தர் காட்டன் பணிகளை போற்றும் விதமாக கோதாவரி நதியின் கரையில் ராஜமுந்திரி அருகே ஒரு மியூசியத்தை ஆந்திரா அரசு பராமரித்து வருகிறது. ஆந்திரா முழுவதும் காட்டனுக்கு நூற்றுக்கணக்கான சிலைகள் இருப்பதாகவும் நாம் அறிகிறோம். இப்படி பெருமைக்குரிய தமிழ்நாட்டின் டெல்டா பாசனத்தின் எல்லா வளர்ச்சிக்கும் காரணமாக ஆர்த்தர் காட்டனுக்கு ஒரு சிலை கல்லணையில் உள்ளது. இங்கே பிறந்து தன் அளப்பரிய பொறியியல் அறிவால் தமிழ்நாட்டை வளப்படுத்திய ஆர்த்தர் காட்டனை தமிழர்கள் நெஞ்சில் ஏந்துவோம். இவ்வளவு சிறப்புமிக்க இந்த கல்லணையை நீங்கள் சென்று ஒரு முறை பார்வையிடுங்கள். மிகவும் ஒரு ரம்மியமான ஒரு இடமாக காட்சியளிக்கும் இந்த இடத்தை காண தவதாதீர்கள். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது சென்று போய் பார்த்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை இந்த பதிவின் பின்னூட்டத்தில் மறக்காமல் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் சேனலின் சார்பாக. அதே போல் இன்னொரு செய்தியும் இதில் இருக்கிறது. 2100 வந்த பெரும் வெள்ளப்பெருக்கை இந்த கட்டுமான முறையை தாங்கி நிற்கிறது. இந்த நீர் தடுப்பு முறையால் அமைந்த கல்லணையை பொறியியல் அதிசயமாகவே உணர்ந்ததாலேயே காட்டன் கல்லணையை ராக் டேம் என மொழி பெயர்க்காமல் கிராண்ட் அணைக்கட் என்று சொன்னதாக தோன்றுகிறது. இதன் பெருமை இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச்.